ஹாய் கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் மணி மணி டாக்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்குவிட் கேம் கொரியன் பியூட்டிஃபுல் வெப் சீரிஸ் கொரியன் உடைய வெப் சீரீஸ் வேர்ல்டு வைடு எப்படி ஹிட் ஆயிருக்கு அதுக்கு என்ன காரணம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்குவிட் கேம் அதாவது மணி ஹைஸ்டுக்கு அப்புறம் மணி ஹைஸ் எப்படி வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அடுத்த சீசன் எப்போ வரும் அப்படின்ற ஆர்வத்தோடு மக்களை வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்கு அதே மாதிரி இந்த சீரிஸ் எஸ் ஸ்கூட் கேம் இப்ப மணி ஹைஸ்டும் கேமும் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இன்டர்லேட்டட் தாங்க என்னன்னா இதுல எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் மையமாக வச்சு எடுக்கப்பட்டது தான் இந்த சோரிஸ் எல்லாமே இதுதான் நீ ஹிட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா வறுமையில் இருக்கிறவங்களை கொண்டு வரணும் இல்லையே வறுமையில் யாருமே இருக்கக்கூடாது உலகம் முழுக்க இந்த வறுமையை ஒழிக்கணும் அப்படின்றது தான் இவங்க எல்லாருடைய நோக்கமாக இருக்குது எல்லாருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த வறுமை ஒரு 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 காலகட்டத்துக்கு ஒரு காலத்துக்கு நம்ம வாட்டி எடுத்திருக்கு இதனுடைய அனுபவம் தான் இதோட வழி தான் இவங்களுக்கு இந்த மாதிரி கதையில் எழுத வைக்குது இந்த மாதிரி சிந்தனை தோண வைக்கிது ஸோ இந்த வெப்சீரீஸோட டைரக்டர் ஹுவாங் ஹுவாங் டாங் ஹுக் அப்படின்ற ஹுவாங் கிட்டத்தட்ட இந்த ஸ்க்விட் கேமில் வர மாதிரியே அவரும் கிட்டத்தட்ட அவ்வளோ வறுமையில் இருந்திருக்காரு தன் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு வறுமை பயங்கரமான ஒரு 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 பசி ஒரு தாகம் நம்ம எதுவும் பண்ண முடியலையே நம்ம எதுவுமே செய்ய முடியலையே இந்த உலகத்தில் நம்ம இப்படி பிறந்தது தப்பா அப்படின்ற அளவுக்கு கொண்டு போன ஒரு 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 ஸ்டேஜில் அப்போது அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா பணம் பணம் எல்லாமே பணத்துக்காக போயிட்டுருக்காங்க பணம் தான் நமக்கு வேணும் அப்படின்ற பணத்து மேல இருக்கிற ஒரு வெறி சம்பாதிக்கணுன்ற வெறி இதெல்லாம் இருக்குது பட் முடியல சூழ்நிலை வேலையின்மை கவர்மெண்ட் சரியில்லை படிப்பறிவு கிடையாது அன்எம்ப்ளாய்மெண்ட் பண்ண நிறைய இருக்குது அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அழுகிக்கிட்டே போகிறாங்க இது கொரியாவில் மட்டும் கிடையாது நிறைய நாடுகளில் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இதனுடைய வெளிப்பாடு என்னமா இருக்குது அப்படின்னா லாட்ரி டிக்கெட்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இந்தியாவில் பயங்கர ஃபேமஸாக இருந்தது இப்போ தான் டோட்டலாகவே இல்லை அந்த லாட்ரி டிக்கெட்டை வந்துன்னா எங்கள் அப்பா தான் வந்து வாங்கியிருக்காரு எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க என்னென்னா அந்த காலத்தில் வந்து அதுக்கு ஒரு நம்ம லக்கல் காசு கிடச்சிருமா பணம் கிடச்சிடுமா நம்ம வாழ்ந்துடலாமா நம்ம சம்பாதிச்சிடலாமா அப்படின்ற ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை ஒரு அசா ஒரு அசாதாரணமான ஒரு அந்த அந்தசத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு லக்கு கிடைச்சிரும் லக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு மேலே லாட்ரி டிக்கெட் வாங்கி குவிச்சிட்டே இருந்தால் அதனால் அழிந்து போன குடும்பங்கள் எவ்வளவோ இருக்குது அதே மாதிரி தான் கஷ்டப்படுற இதே வறுமையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உருவத்தில் நமக்கு பணம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு நோக்கம் எல்லாருக்குமே வரும் அந்த ஸ்க்விட் கேமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மணி ஹேஸ்ட் சொன்ன விஷயமும் அதே தான் இவங்க இந்த ஸ்க்விட் கேம் சொல்கிறதும் அதே தான் இன்றைக்கி வேர்ல்ட் லெவலில் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் இதுதான் இது அடிப்படை மக்களை அடித்தட்டு மக்களை அவங்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றனால தான் நீங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் இதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயமாகவே நான் பார்க்குறேன் என்னென்னா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் அனுபவிக்கிற ஒரு வலி என்னன்னா அந்த வறுமை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீத மக்கள் வந்து வறுமையினால் வந்து அந்த வழியை அனுபவித்தவங்களாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காசோட அருமை தெரியும் பசியோட அருமை தெரியும் வீடு இல்லாமல் வேலை இல்லாமல் வேலை இல்லாமல் வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் மனசில் ஒரே விஷயம் தோணிட்டுருக்கோம் லாட்ரி டிக்கெட் மாதிரி நமக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குமா யாராவது வந்து நமக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்துட்டு போவாங்களா நமக்கு கிடைக்குமா நம்மளால் அவங்க வேலையும் இல்லை உடைக்கணும்னு நினைக்கிறோம் வேலை இல்லை சாப்பிடணும்னு நினைக்கிறோம் சாப்பாடு இல்லை தூங்கணும்னு நினைக்கிறோம் தூக்கத்துக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லை அப்படி இருக்கிற மக்களுக்கு எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் தாண்டி வாழ்க்கை இருக்கிற மிடில் கிளாஸ் மக்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாமே இஎம்ஐயில் போயிட்டுருக்கு எல்லாமே கடனில் போயிட்டுருக்கு வாழ்க்கை முழுக்க இருபது வருஷம் முப்பது வருஷம் வந்து ஹவுசிங் லோன்லேருந்து கட்டிகிட்டு இருக்கான் வீட்டுக்கடனை கட்டிகிட்டு இருக்கான் கார் கடனை கட்டிகிட்டு இருக்கான் பைக் கடனை கட்டிகிட்டு இருக்கான் வாங்கின கடனை கட்டிகிட்டு இருக்கான் இப்படி கடலையே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கடனுடைய கட்ட முடியலனாலும் அங்கேருந்து சண்டை வருது பிரச்சனை வருது எத்தனையோ பேர் கடனால் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தை பணம் வருமா அப்படின்னு அந்த ஸ்கிட் கேம் அதை சொல்லுது உங்களுக்கு சரியான நாட்டை எடுத்திருக்காரு நம்ம ஹோங் இந்த ஹோங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்காருங்க கதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு கதையை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ யாருமே முன் வரல அவசத்தப்பட்டிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு மனுஷன் வாழ்க்கையில் ஆனால் இவர் ஹுவாங்கோடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு படம் வந்திருக்கு ஃபாதரும் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு யுஎஸ் சோல்ஜராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்பாவை தேடி கொரியாவுக்கு தான் கதை அவ்வளோ அழகாக டைரெக்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஹுவாங் அவர் அதில் பெருசாக சாதிக்க முடியல பெருசாக பணம் வர முடியல அப்படின்றதுனால என்ன பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி சீரீஸ்க்கு பண்ணலாம் நம்ம பண்ணலாம் கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை எழுத ஆரம்பிச்சிருக்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஸோ அப்போ எழுதப்பட்ட கதை வெப் சீரீஸாக எடுத்துட்டார் அதை நெட்ஃப்ளிக்ஸு வாங்கியிருக்காங்க உண்மையிலேயே நெட்ஃப்ளிக்ஸுக்கு பாராட்ட சொல்லணும் ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள நல்ல வெப்சீரிஸு நல்ல படங்களை தேர்வு செஞ்சு தன்னுடைய லைப்ரரியில் வச்சுக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸு உண்மையிலேயே அவன் நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஹேட்ஸ் ஆஃப் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஸ்கிட் கேம் ரிலீஸ் ஆகிருக்கு நயன் எபிசோட்ஸ் இருக்குது ஒவ்வொரு எபிசோடும் குறைந்தபட்சம் ஐம்பது நிமிஷத்துலேருந்து ஒன் ஹவர் வரக்கூடிய எபிசோட் ஸோ டோட்டலாக கணக்கு பண்ணிணா ஒன்பது மணி நேரம் வரக்கூடிய லென்த்து தான் இந்த நைன் எபிசோட்ஸ் இருக்குது இது ஒவ்வொன்றும் அவ்வளோ த்ரில்டாக அவ்வளோ அவ்வளோ க்ரிப்பாக இருக்கும் எல்லா எபிசோட்ஸுமே ஸோ கவனமாக உட்காந்து கவனமாக ஒவ்வொரு எபிசோட நிதானமாக பாருங்கள் இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா நான் சொன்ன அதே பாயிண்ட்டு தான் அவ்வளோ வறுமையில் இருக்கிறவங்க கடன் தொல்லையிலாக இருக்கிறவங்க எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க தன் கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா நிறைய பேர் சூசைட் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த கடன் கட்ட முடியல அப்படின்னா குடும்ப குடும்பமாக சூசைட் பண்ணிக்கிற அவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இதெல்லாம் இவங்களாம் இவங்களை இவங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கதை தான் இந்த ஸ்க்விட் கேம் கடவுள் மாதிரி ஒரு ரூபத்தில் ஒரு கேரக்டர் உள்ளே வருது உனக்கு நான் ஒரு கேம் சொல்கிறேன் நீ கேமில் ஆடு ஜெயிச்சேன்னா உனக்கு இத்தனை மில்லியன் காசு இத்தனை டாலர்ஸ் தரேன் அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லும்போது யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ கடன் பிரச்சனையில் உயிர் போகக்கூடிய பிரச்சனை இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த ஒரு ஆஃபர் கிடச்சுன்னா எவனாவது வேணாம்னு சொல்லுவானா நம்ம ஹீரோ லீ ஜாங் அவர் தான் இங்கே சியாங் அப்படின்ற பேரில் வராரு சியோங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கேம் ஆடுறேன் நீங்கள் நினைக்கிற கேம் வந்து பெரிய வந்து பெரிய டாஸ்க்லாம் கிடையாது குழந்தைங்க விளையாடக்கூடிய இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய க நம்மளுடைய லைஃப்பில் இருந்த நம்மளுடைய இருந்த கேம்ஸை இப்போ அழிஞ்சு போயிடுச்சு அந்த கேம் எல்லாமே அந்த கேமை திரும்ப ரிட்ரீவ் பண்ணுறாரு நம்ம டேரக்டர் வாங் எஸ் அதுலேயும் ஒரு பெரிய பாயிண்ட் வச்சுருக்கார் அவர் ஸோ இப்படி வந்து அந்த பழைய கேம்ஸுங்களை நொண்டி ஆடுறது டிசைன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி படம் வரைஞ்சி அந்த மிட்டாயிலேருந்து எடுக்கிறது அப்புறம் வந்து ரெட் லைட் க்ரீன் லைட் சொல்லக்கூடிய ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மலாம் அந்த ஃப்ரீஸ் பண்ணுறது மூமெண்ட்டில் ஃபீஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்டில் வர்றது ஸோ இந்த சின்ன 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 கேம்ஸை தான் வந்து அவர் வைக்கிறாரு ஆனால் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறார் வாழ்க்கையில் வந்து மரணம் கண்டிப்பாக நிச்சயம் ஒன்று வாழ் இல்லை வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணு ஒரு நான் சாக தான் போகிறேன் ஸோ இந்த இந்த பாயிண்ட் அவர் எடுத்துக்கிட்டு உன்னோட கேமில் வைக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமாங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் சான்ஸை தோற்று போயிட்டேன் அப்படின்னா நீ உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடையாது யோசிச்சு பாருங்கள் ஸோ அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி லக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி இறங்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ஸ்க்விட் கேம் இருக்குது எஸ் ஸோ இந்த ஹுவாங் ஓட டைரெக்ஷனில் ஜங் என்ன பண்ணார் அப்படின்னா வந்த கேரக்டரோட வந்து ப்ளே பண்ணுறாரு ப்ளேயில் ஆரம்பத்தை தோக்குறாரு அப்புறம் ஜெயிக்கிறாரு ஜெயிச்சோடனே ஹாப்பியாகிறாரு அவர் கையில் காசு கிடைக்கிது நம்ம லீகங்கோட வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்க இருக்குது பிரிஞ்சிருக்கா ஒய்ஃபு ஒய்ஃபு வேலைத்தனுடைய கல்யாணம் பண்ணிவிட்டு யூஎஸ்க்கு போகிற நம்ம செய்திருக்கிறா வாழ்க்கையை வெறுத்து போய் அம்மாவுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருக்காரு இவ்வளோ கடன் பிரச்சனை என்ன பண்ணுன்னு தெரியல ஒரே பொண்ணு ஒரு பொண்ணுக்காக தன் வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டுருக்காரு அந்த பொண்ணை பா பா வாரத்துக்கு ஒருத்தரோ பார்க்குறாரு அந்த பொண்ணுக்கு தேவையான வாங்கி தராரு கடன் கொடுத்தவங்க வந்து துரத்திட்டு வராங்க ஒரு கொடூரமான வாழ்க்கையை வந்துட்டுருக்காரு நம்ம ஹீரோ அப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அமைது அந்த டாஸ்க் ஜெயிக்கிறாரு பணம் வருது அந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கிறாரு அப்போ அந்த கேமுக்குள்ளே போகிறாரு கேமுக்குள்ள கூட்டு போகிறதுக்கு ஆள் வராங்க ஸோ அந்த கேமுக்குள்ளே போனவுடனே யோசிச்சு பாருங்கள் இந்த கேம் அப்படின்னு சொல்கிறவங்க சின்ன சின்ன கேமு எப்படி எப்படி ஒரு பிரிக்கிறார் அப்படின்னா அந்த கேமுக்குள்ளே போனவுடனே கேமுக்குள்ளே கூட்டி போகும்போது ஒரு வேன் வருது அந்த வேனுக்குள்ளே யாரும் மயக்கம் ஆகிறாங்க மயக்கம் ஆகுனால் என்ன ஆகுன்னு தெரியாது நேராக இவங்க இந்த ஸ்பாட்டுக்கு போயிடறாங்க ஒரு ஐலேண்டு மாதிரி ஒரு தீவு அந்த தீவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேஸ் மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது மே நிறைய படம் பார்த்துருப்பீங்க ஒரு பசில் மாதிரி இருக்கும் உங்களால் வெளியே வர்றதுக்கான வழி தெரியாது உள்ளே போகிறது அவங்களுக்கு மட்டுமே தெரியும் வழி வெளி நம்மளால் வெளியே வரவே முடியாத அந்த இடத்துலேருந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இவங்க போகிறாங்க ஹீரோ உள்ளே போகிறாரு உள்ளே போனவர் பார்த்தோம்னா அங்கே வந்து எல்லோரும் எழுந்துச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு பெரிய ஒரு வா இடத்துல வந்து வெறும் பெட்டு வேறு தலைக்காணி வேறு எதுவும் கிடையாது ஃபுல் பெரிய ஹாலில் வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்படி ஒரு பிரம்மாண்டமான செட்டு பிரம்மாண்டமான ஒரு சிமலகிராஃபி பிரம்மாண்டமான ஒரு எடிட்டிங் சொல்லுவேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை ஒரு அழகான நரேஷனை கொண்டு போய்ட்டுருக்கார் ஹோம் பியூட்டிஃபுல் டேரெக்ஷன் மொத்தம் நானூற்றி ஐம்பத்தாறு பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க நம்ம ஹீரோ வந்து நானூற்றி ஐம்பத்தாறாதான் லாஸ்ட் ஒன் ஸோ இவருக்கும் நம்பர் ஒன் பிளேயரான அவருக்கும் நல்ல நட்பு ஏற்படுது இவங்களும் நட்பாக வராங்க ஸோ ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆசைப்பட்றாங்க என்ன என்ன இப்போ கிரீன் லைட் வந்தால் ஃபிரண்ட்டில் மூவ் ஆயி வரணும் ரெட் லைட் வந்தால் ஸ்டாப் ஆகணும் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தால் என்ன பண்ணுற தெரியுமா ஷூட் இப்போ ஷூட் பண்ணி ஃபஸ்ட்டு கேரக்டர் ஷூட் பண்ணி செத்த வரணும் எல்லாருக்கும் ஒரு அல்லு வரும் பாருங்க பயம் ஐயோ வாழணுடா செத்து அதாவது வெளியே போனால் கடன் பிரச்சனை செத்துடலான்னு தோன்ற மனப்பான்மை சாவு கண் முன்னாலே நிற்கும் பொழுது வாழணும்னு தோணும் இவங்க வாழணும்னு தோணுது ஐயோ இந்த கேம்மே வேண்டாம் எனக்கு நான் என்னை சுற்றுவாங்கன்னு பயத்தில் அலறிட்டுருக்குறாங்க அப்படி ஒரு கேம்மை தான் வின் பண்ணால் உனக்கு இத்தனை மில்லியன் இல்லையா உனக்கு மரணம் ஸ்கிட் கேமோட ஃபார்முலா ஸோ இப்போ ரெட் லைட்டில் இருந்து மாதிரி எத்தனை பேர் சாவுறாங்க பயத்தில் உறைஞ்சி போயிருக்க மக்கள் ஒரு கட்டத்தில் வெளியே வந்தோன்னே இந்த கேம் எங்களுக்கு வேண்டாம் இது மக்கள்லாம் சாவடிக்கிறீங்க இப்போ ஒரு கேம் வேணாம் எங்களை வெளியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கும்போது அந்த ரூல் புக்கில் சொல்கிறாங்க நீங்கள் சைன் பண்ணிக்கிங்க ரூல் புக்கில் இந்த ரூல் புக்கில் கேம் விட்டு வெளியே போக முடியாது நீங்கள் அப் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அப்போ எல்லாம் சொன்னாங்க ஒட்டுமொத்த மெஜாரிட்டியாக நாங்கள் சொன்னோம்னால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரூல் புக் நம்ம க பார்ட்டிசிபென்ட் சொல்லலை அதுக்கு தலை சாய்க்குது நம்மளுடைய டீம் ஸோ சரின்னு சொல்லிட்டு ஓட்டிங் ஓட்டிங் வைக்கிறாங்க ஓட்டிங் வச்சு செலக்ட் பண்ணும்போது மெஜாரிட்டி பார்ட்டிசிபெண்ட் பக்கம் வர்றதுனால எல்லோரையும் விடுவிச்சாங்க இப்போது ஹீரோவெலாம் வெளியே வந்துடுறாரு எல்லாம் வெளியே வந்துட்டு திரும்ப ரியல் லைஃப் வரும்போது அதே கடன் பிரச்சனை அதே பிரச்சனைகள் உள்ள வரும்போது திரும்பவும் அவங்களுக்குள்ள ஒரு சோகம் வருது என்னடா இது வாழ்க்கை இது பேசாமல் நம்ம கேம்க்கே போயிடலாமா அப்படின்னு எல்லாருக்குமே அந்த தோற்றம் வருது ஒரு ஏக்கம் வருது அந்த கேம்லேருந்து வெளியே வரதுக்கு சொன்ன காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் குழந்தைய பார்க்கணும் என் குழந்தைக்கு பேர் வைக்கல எனக்கு அம்மாவை பார்க்கணும் என் வீட்டுக்கு போகணும் எனக்கு பாசமாக இருக்கு அன்பா இருக்கு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு கதறிட்டு இருந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வெளியே போன பிறகு வெளி உலகத்துக்கு வந்த பிறகு இந்த வேண்டாம் அந்த உலகம் எனக்கு திரும்ப மரண பயம் வந்து அதிர் ஒரு நாள் வந்தாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம் சித்துடலாம் அப்படின்ற அந்த நோக்கத்தில் திரும்ப கேமுக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்றேன் அகெயின் ஸ்க்ரிட் கேம்லேருந்து ஒரு ஆஃபர் வருது திரும்ப எல்லோரும் ஸ்கிட் கேமுக்குள்ளே வராங்க இப்போ கம்மி ஆகிட்டாங்க கம்மியாக கம்மியாக அவங்களுடைய ப்ரைஸ் மணியும் இதில் சேர்ந்துகிட்டே இருக்குது ஸோ பிரைஸ் மணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பார்க்க பார்க்க ஒரு பெரிய ஒரு ப்ரைஸ் மணி ஃப்ரெண்டில் கண்மொழி பணத்தை கஷ்டம் பணத்தை கண்மொழி காமிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே மறந்துடும் எல்லாமே மறை மறைஞ்சிரும் நம்ம மைண்டு வேலை செய்யாது நம்ம ஃபோக்கஸ் வேறு இடத்துல மாறும்ன்ற ஒரு ஃபார்முலாவை அழகாக பயன்படுத்தியிருக்காரு டேரக்டர் ஹூவாங்க தன் கதையில் கதையும் அவரே டேரக்ஷனும் அவரே ஹூவாங்கும் ஸோ இப்படி அந்த பணத்துடைய ஒட்டுமொத்த மூட்டையை வந்து முன்னாடி காமிச்சிட்டு கண் முடிச்சு எதுச்சா பணத்தை தான் முடிக்கணும் கண்ணை தூண்ணும் போது அவன் முன்னாடி பணம் தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை வந்து ஹூவாங்க வச்சுருப்பார் ஸோ படம் முழுக்க வந்து இப்படியே த்ரில்லாக போயிட்டு இருக்கும்போது செத்தவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராசஸ்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸ்ல பண்ணியிருப்பாரு டேரக்டர் போவாங்க இறந்தவங்களெல்லாம் அழகாக பாடியில் சேர்த்துறாங்க சேர்த்து பாடி எரிச்சிடறாங்க எரித்து வந்து கடலை கடலில் வந்து இது பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி கதை போகும் ஸோ இது தீவில் தனியே தீவில் நடக்கிறதுனால வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கும்போது த இப்போ இதில் மிஸ் பண்ண கேரக்டர் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா தப்பிச்சு போகிறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போ போலீஸ் அதிகாரி உள்ளே போகிறாருங்க ஹீரோ கூட செகண்ட் டைம் போகும்போது ஒரு போலீஸ் அதிகாரி உள்ளே போகிறார் இதுதான் கதையோட பெரிய சுவாரஸ்யம் ஸோ ஒரு போலீஸ் அதிகாரி உள்ளே போகிறாரு செகண்ட் டைம் உள்ளே போகும்போது காரில் தெரியாமல் போலீஸ் அதிகாரி கூட உள்ளே போகிறாரு உள்ளே போய் அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய சூப்பர்வைசராகவே அந்த வேஷம் போட்டு மாறுறாரு மாறி உள்ளே போகிறாரு ஸோ இங்கே மூணு கடைகள் இருக்கிறாங்க அதாவது இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரவுண்ட் ட்ரையாங்கிள் ஸ்கொயராக இருக்கிற ஒரு மேனேஜரு ட்ராயங்காக இருக்கிறவங்க சோல்ஜர்ஸ் அவங்களாம் ஷூட் பண்ணுறவங்க சர்க்கிளாக இருக்க சர்க்கிளில் இருக்கிறவங்க ஒர்க்கர்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்க நம்ம ஹோங் செலக்ட் பண்ணியிருக்காரு கலர் டார்க் பிங்க் நல்லா அப்புறம் க்ரீன் இதை சொல்லியிருப்பார் ஒரு ஜம்ப் சூட் மாதிரி ஒரு ஜிம் சூட் மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ இவங்க எல்லாருமே ஸோ ஸ்போர்ட்ஸ் அடிப்படையில் எதான் கேம் இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கணுன்றதுக்காக அந்த ஜிம் ஷூட் கொடுத்துருப்பாரு நம்ம டேரக்டர் ஸோ இவங்க பிங்க்கில் ஃபுல் பிங்க்கில் வந்து இவங்க இருப்பாங்க நம்மளுடைய மேனேஜர்ஸும் சோல்ஜர்ஸும் இவங்கெல்லாம் ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தர் ஃபுல் மாஸ்கில் வந்து பிளாக்கில் இருப்பார் ஸோ அவர் நமக்கு தெரியாது ஸோ இதுதான் கம்ப்ளீட் அமைப்பு வந்து ஸ்கிட் கேமோட அமைப்பு இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்கோம் இதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படிங்கிறது மீதி வரப்போகிற சீசனில் நம்ம பார்க்கலாம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒன் டூ த்ரீ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் த்ரீக்கு அப்புறம் இருக்கிற எபிசோட்ஸ் ஒரு அடுத்த அடுத்த மூணு மூணுபிசோடு என்னென்றது நான் அடுத்து வரப்போகிற ரிவியூவில் சொல்கிறேன் இதில் நிறைய வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களை பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த வன்முறையை வந்து ரொம்ப குடூரமாக காமிச்சிருக்காரு டைரக்டர் ஹுவாங் அந்த ஒரு விஷயந்தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது ஏன்னா அது இந்த கதைக்கு தேவைப்படுது ஸோ அதனால் குழந்தைங்களை பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தா ரொம்ப நல்லது ஓகே இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி ரிவ்யூ நான் நெக்ஸ்ட்டு நான் மீட் பண்ணுறேன் அன்ட் ஐ சேவ் பை ஃப்ரம் மணி மணி டாக்ஸ்